எங்கள் வீட்டுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கேரள்ஸ் வந்திருந்தாங்க. ஏற்கனவே நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், எங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாங்க, அதுக்கு நாங்கள் டெக்கரேஷன்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோன்னு. அதோட ஃபுல் வீடியோ தான் இது. இப்போ நான் காட்டிகிட்ருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீயில் தொங்குற ஒவ்வொரு ஆர்னமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய கையாலே நானே செஞ்சது, சொந்த முயற்சியில் கொஞ்சம் யூடியூபையும் பார்த்து கள்ளக்காப்பி அடித்து செஞ்சது தான். நம்முடைய மூளையும் பயன்படுத்தி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க கமெண்டில். நாங்கள் வந்து கொஞ்சம் வெள்ளிக்கிழமை நைட்டு கொஞ்சம் எல்லாமே செட் பண்ணி வச்சோம். நான் மட்டும் இல்லை, பசங்க ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்தே ரெடி பண்ணோம். இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நைட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் ஃபேமிலியாக, சாரி ஞாயிற்றுக்கிழமையில் சனிக்கிழமை நைட்டு ஃபேமிலியாக சேர்ந்து மறுபடியும் ரெடி பண்ணோம். எல்லாமே நல்ல சீரியல்லாம் போட்டு செமையாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இதுலேயும் ஃபுல்லாக வந்து நான் வந்து என்னுடைய கைகளால் செய்த கைவினைப் பொருட்களை தான் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கோம். பாருங்கள், உங்களுக்குலாம் இது பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இதில் நான் காட்டுற எல்லாமே நாங்களே செஞ்சது. இந்த வண்டி மட்டும் தம்பி செஞ்சான், மீதி எல்லாமே சின்னவர் செஞ்சார், மீதி எல்லாமே நானே செஞ்சேன். இதுவும் ஒரு சணலால் செஞ்சது தான், பலூன் ஊதி அது மேலே சணல் ஃபிட் பண்ணி செஞ்சது. அதையே அப்படியே கிரிப் ஆக்கிட்டோம். இது ஒரு கிளாஸ் பாட்டில். அப்புறமா இது வந்து ஸ்னோமேன், இது சாண்டாவும் ஒரு கிளாஸ் பாட்டில் தான். இந்த ட்ரீ வந்து எங்கள் சாரோட ஸ்கூல் பசங்க சாருக்காக செஞ்சு கொடுத்தது. இந்த குட்டி ட்ரீயும் அந்த பெரிய ட்ரீயும் இந்த மாதிரி நம்ம செட்டப் பண்ணி வச்சுருந்தோம். சென்டர் பிளேஸில் மட்டும் காலி இடம் வச்சுருந்தோம். எதுக்குன்னா பாலனை கொண்டு வந்து அதில் தான் வைப்பாங்க. இந்த பெல்லு கூட நான் செஞ்சது தான். அப்படி பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற எல்லாமே மேக்ஸிமம் நான் செஞ்சு, அது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளே செஞ்சு நம்மளே டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. வீட்டுக்கு முன்னாடியும் நல்லா சீரியல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸ்டார்லாம் இப்போவே போட்டு விட்டோம். ஏன்னா நாங்கள் இருக்கிற இடம் ஃபுல்லாகவுமே ஹிந்துஸ் இருக்கிற இடம் தான், கிறிஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கிடையாது. அதனால் நம்ம தெரியும்ல அவங்களுக்கு கிறிஸ்மஸ் வரப்போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அடுத்தது பாலனை கொண்டு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வச்சுட்டாங்க. ஒரு நைட்டு 8:30 இருக்கும், சாண்டா வந்து சூப்பராக டான்ஸ் போட்டுட்டு இருந்தாப்புல. எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும், ஐயோ இந்த சாண்டா யாராக இருக்கும் யாராக இருக்கும் அப்படின்ட்டு. நாங்கள் போன எல்லா வீட்லேயுமே கேட்டாங்க. ஏன்னா வருஷம் எங்கள் சின்ன பையன்தான் போடுவான். இந்த வருஷம் அவனுக்கு போடுறதுக்கு டைம் இல்லை, ஸ்கூல்லேருந்தே அவன் லேட்டாக தான் வருவான்றனால அவனால் போட முடியல. நான் தான் போட்டேன், பார்த்துக்கோங்க. இது நானே தான் எப்படி பக்கி மாதிரி இருக்குன்னு பாருங்கள். விடிய காலம் 4 மணிலேருந்து எனக்கு கொஞ்சம் வேலை. இது நைட்டு 9 மணி, அது வரைக்கும் நான் ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினேன்ற மாதிரி ஓடிட்டுருந்தேன். காலையில் எழுந்துச்சி தம்பிக்கு சாப்பாடெலாம் செஞ்சு ஸ்கூலுக்கு எடுத்து அனுப்பினேன். பிரியாணி செஞ்சோம், கிரேவி செஞ்சோம். அதுக்கப்புறமா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். சர்ச்சுக்கு போயிட்டு வந்து மறுபடி வர்றவங்களுக்கு, நைட்டு வர்றவங்களுக்காக சாப்பாடு செஞ்சோம். இப்படியே போயிட்டு இருந்துச்சு வாழ்க்கை, எதை நோக்கி பயணமாகுதுன்னு தெரியாமலே போன மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அடுத்தது எங்கள் வீட்டு சின்னவருக்கு அன்னைக்கு தான் பர்த்டே. நாங்கள் வந்து மேக்ஸிமம் எங்கள் வீட்டு பர்த்டே அன்னைக்கே கேரல்ஸ் வைப்போம். ஒவ்வொரு வருஷமும் அவனுக்கு டிசம்பர் 10ஆம் தேதி வருமா அன்னைக்கே கேரல்ஸ் வர மாதிரி பார்த்துக்குவோம். இந்த வருஷமும் அதே மாதிரி கேரல்ஸ் அன்னைக்கே வர வச்சு செலப்ரேட் பண்ணோம். எல்லாருக்கும் தம்பி கேக் ஊட்டலை, நாங்கள் தம்பிக்கு கேக் ஊட்டினோம். அவன் கட் மட்டும் பண்ணால் நாங்கள் ஊட்டினோம். எங்கள் ஃபாதர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, நம்ம தான் அவனுக்கு ஊட்டணும், அவன் நமக்கு ஊட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் அவனுக்கு ஊட்டினோம். அடுத்தது நான் ஊட்ட வந்தேன். பாருங்கள் பக்கி மாதிரி இருக்கேனா, அதான் விடிய காலம் 4 மணிலேருந்து வேலை. அதுக்கப்புறமா ஒவ்வொரு வீடு வீடாக போய் கிறிஸ்மஸ் அந்த ட்ரெஸ்ஸு போட்டோடனே ஃபுல்லாக வேக்க ஆரம்பிச்சிருது. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டேன். அதுக்கு மேலே போய் நம்ம மேக்கப்லாம் போட்டு வர்றதுக்கெலாம் டைம் இல்லை. நைட்டு 9:30 ஆயிடுச்சு, இது நடந்துகிட்டு இருக்கும்போது 9:30 ஆயிடுச்சு. அதனால் எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லைன்றனால நான் அப்படியே இருந்துட்டேன். ட்ரெஸ்ஸு அந்த சாண்டா கிளாஸ் ட்ரெஸ்ஸை மட்டும் கழட்டிட்டு அப்படியே இருந்துட்டேன். அப்புறமா தம்பி கேக்கு ஊட்டினா, அண்ணனுக்கு தம்பியும் தம்பிக்கு அண்ணன் ஊட்டினாப்புல, அப்படியே தம்பி எனக்கும் ஊட்டினா அவங்க அப்பாவுக்கு ஊட்டினாப்புல. அப்புறமா ஃபாதர் வந்து கேக் ஊட்டினாங்க, ஃபாதருக்கும் தம்பி ஊட்டினா. அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸ் வந்து அவனுக்கு பிளெஸிங் பண்ணிவிட்டு அவங்களும் கேக் ஊட்டினாங்களே. அதுக்கப்புறமா இவங்களுக்கு இரவு விருந்தெலாம் நம்ம வீட்டில் தான் தயார் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஒரு 20 பேர் பக்கம் வந்திருந்தாங்க கூடவே, எங்கள் கூடவே கேரல்ஸுக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வீட்டில் சாப்பாடு, அவங்களும் நம்ம குழந்தையே அன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்கும்ல. குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஒரு மூணு குட்டீஸ் வந்திருந்தாங்க. மூணு குட்டீஸும் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா விருந்து தான். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிக்கன் வாங்கி கிரேவி மாதிரி, கிரேவி செமி கிரேவி மாதிரி செஞ்சு வச்சுருந்தேன். ஏன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கிரேவியாகவும் இருந்தாலும் பத்தாமல் போயிடக்கூடாதுன்னு. அடுத்தது சிறுவருப்பு பாயாசம் செஞ்சு வச்சுருந்தேன். எல்லாருக்கும் இது வந்து ஃபேவரேட். எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் சிறுவருப்பு பாயாசத்தை எதிர்பார்த்து வருவாங்க. இது வந்து பருப்பு சாம்பார். அதுக்கப்புறமா இட்லி செஞ்சு வச்சுருந்தேன்.
நிறைய வீட்லேயும் செஞ்சு வச்சுருந்தேன், இன்னும் பேர பாத்திரத்துலேயும் செஞ்சு வச்சுருந்தேன். இது போக அப்புறமா பத்தாவது போயிடக்கூடாது. இது ஜாங்கிரி, இது வந்து தம்பி ஸ்கூலுக்கு அவங்க டீச்சர்ஸ்க்கு வாங்கிட்டு போனால் மீந்துச்சுன்னு எடுத்துட்டு வந்துட்டான். அதுக்கப்புறமா வாழைப்பழம், அதுக்கப்புறமா சப்பாத்தி. நான் வந்து கொஞ்சமாக தக்காளி சட்னியும் செஞ்சு வச்சேன், சாரி தக்காளி சட்னியில் தேங்காய் சட்னியும் நான் வந்து கொஞ்சம் செஞ்சு வச்சுருந்தேன். எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்க, சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க எங்கள் வீட்டில். ஏன்னா அன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கேக் கட் பண்ணுவோம், எல்லாமே பண்ணோமா. இந்த இதெல்லாம் பார்த்துட்டு குட்டீஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஆண்டி நீங்கள் எப்படி செஞ்சீங்க எப்படி செஞ்சீங்கலாம் கேட்டாங்க. எனக்கு அன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு கேரல்ஸ் வந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, எங்கள் வீட்டில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஃபுல் வீடியோவும் தயவுசெய்து பாருங்கள். அப்புறமா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.